ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச் பாக்சில் பார்த்திங்கன்னா பாஸா அதுக்கு ஃபஸ்ட் வந்து தண்ணி வச்சுட்டு குளி பண்ணியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனில் பாதி பாதியாக மாவு ஊற்றிக்கிறேன் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிங்க அதுதான் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கு சென்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸ் கவர் ஆகிற மாதிரி மாவு ஊற்றிட்டு ரெண்டு சைடும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் சீஸ் குளி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் பாஸ்தாக்கு ஆயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு உப்பும் போட்டு பெண்ணை பாஸ்தா யூஸ் பண்ணிக்கோங்க ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு அதை ஃபர்மாக இருக்கும் அது பாயில் பண்ணி வச்சுட்டு சட்னியும் அரைச்சிட்டேன் இப்போ ஒயிட் சாஸ் பாசா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் பட்டரில் ரெண்டு டேபிள் டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு விஸ்கர் வச்சு நல்லா இது மாதிரி லம்ஸே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு கப்பை மில்க் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸ் ஸ்லைஸ் ரெண்டு ஆட் பண்ணுறேன் அதோட உங்கள் ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் அம்மா அரைகினமும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்ச பாஸ்தா வாட்டர் இருக்கலாம் அதுவும் ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் சாஸ்க்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பாஸ்தா ஆட் பண்ணி இன்னொரு சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸ் சூப்பராக ஒயிட் சாஸ் பாஸ்தா இங்கே ரெடி ஆகிடுச்சு அதோட சீஸ் குழி பண்ணியாரமும் தேங்காய் சட்னியும் தான் தேங்க்யூ